வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் 5 at the George, ரிட்டன் பை ஸ்டுவர்ட் ரீடி. இது ஒரு 1 act play. இதில் வர கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேண்ட்லார்ட். த ஜார்ஜ் அப்படிங்கிறது ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலோட லேண்ட்லார்ட். அடுத்த மெயின் கேரக்டர் கேப்டன் ஸ்டாண்டிஷ். இவரோட வயசு 45. இவர் ஒரு மிலிட்ரி மேன். நெக்ஸ்ட் கேரக்டர் மெரிடியூ. இவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அடுத்ததான் மிஸ்ஸஸ் வெயின். இவங்க ஒரு போல்டான லேடி, ரொம்ப ஃப்ராங்காக பேசுவாங்க. அடுத்த கேரக்டர் எல்சி வியர். இவங்க ஒரு யங் லேடி, இப்போ தான் அவங்களுக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஆகிருக்கும். அவங்களோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா கில்பர்ட் வியர். அந்த டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருக்கிற 5 அப்படிங்கிற நம்பர் இந்த 5 கேரக்டரை தான் குறிக்குது. யார்னா கேப்டன் ஸ்டாண்டிஷ், மெரிடியூ, மிஸ்ஸஸ் வெயின், கில்பர்ட் வியர் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் எல்சி வியர். நெக்ஸ்ட் கேரக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். இந்த கேரக்டர்ஸ் இல்லாமல் 2 கேரக்டர் வருவாங்க. அவங்க யார் அப்படின்னா ஃபாஸ்டர் அண்ட் அது இல்லாமல் எல் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த எல் அப்படிங்கிறது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த பிளேயில் இருக்கிற த்ரில்லிங்கே. ஓகே, இப்போ நம்ம சம்மரி பார்க்கலாம். த ஜார்ஜ் அப்படிங்கிறது சசெக்ஸில் க்ரூஸ்வர்த் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கிற ஹோட்டல். பிளே எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஜார்ஜ் ஹோட்டலில் லேண்ட்லார்டு இருக்காரு. அந்த லேண்ட்லார்டு யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னு வெளியில் போகிறாரு. அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டிஷ் நிற்கிறாரு. லேண்ட்லார்டு அவரை வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு. நீங்கள் இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டாண்டிஷ் சொல்கிறாரு, இல்லை நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 1/2 hour மட்டும் இங்கே இருந்துட்டு நான் கிளம்பிடுவேன், என் கார் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணுமா அப்படின்னு லேண்ட்லார்ட் கேட்குறாரு. எனக்கு விஸ்கி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. லேண்ட்லார்ட் விஸ்கி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்கு ஸ்டாண்டிஷ் என்ன சொல்கிறாருன்னா, இது என்ன ஊர், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ, இது வந்து க்ரூஸ்வர்த், இது ஒரு வில்லேஜ் தான், பக்கத்தில் இந்த மாதிரி வில்லேஜ் எதுவும் இல்லை, ஒரு 10 miles தாண்டி போனோம் அப்படின்னா காலனி அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காலனியா, இங்கேயா, பக்கத்தில் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஒரு 10 miles பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லார்ட் கிளம்பிடுறாரு. அதுக்கு ஸ்டாண்டிஷ் சொல்கிறாரு, நான் இன்னும் ஒரு 10 minutes தான் பார்ப்பேன், அதுக்குள்ளே என்னோடய கெஸ்ட்டு வர சொன்னவர் வரலை அப்படின்னு சொல்லிட்டால் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் அங்கிட்டும் இங்கிட்ட நடந்துகிட்ருக்காரு. திடீர்னு ஒரு கார் வருது. அந்த காரில் யார் வர்றாங்க அப்படின்னா மெரிடியூவும் மிஸ்ஸஸ் வெயினும் வர்றாங்க. மெரிடியூ காரை பார்க் பண்ண போயிடுறாரு. மிஸ்ஸஸ் வெயின் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தவொடனே ஸ்டாண்டிஷை பார்க்குறாங்க. இவரை பார்த்தவொடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுது. உங்களை எங்கேயோ மீட் பண்ணியிருக்கமே, கேப்டன் சம்திங் அப்படின்னு கேட்குறாங்க. கேப்டன் ஸ்டாண்டிஷ் அப்படின்னு அவரே தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. ஆமாம், நம்ம காலனி ஹவுஸில் நம்ம மீட் பண்ணியிருக்கோம்ல அந்த பார்ட்டியில் 3 years முன்னாடி, நல்ல ஒரு ரீயூனியன், ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ்ஸஸ் வெயின் கேட்குறாங்க, எவ்வளோ நாள் இருக்கும் நம்ம மீட் பண்ணி அப்படின்னு கேட்குறப்போ, ஓ ஃபாஸ்டரை பற்றியா, அது 3 years இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் மெரிடியூவை பார்த்தப்போ எனக்கு அந்த ஃபாஸ்டர் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே ஞாபகம் வந்துச்சு, ஆனால் அவருக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு மிஸ்ஸஸ் வெயின் சொல்கிறாங்க. அப்படி என்னாச்சுன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி காலனி ஹவுஸில் ஃபாஸ்டர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்துருக்கார். அந்த பார்ட்டி முடிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே அந்த நைட்லேயே ஃபாஸ்டர் இறந்துட்டார். இது ஒருவேளை மர்டராக இருக்கலாமோ அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் கேஸ்லாம் ஃபைல் பண்ணி கடைசியாக அது இயற்கையான மரணம்தான், சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. மெரிடி உள்ளே வர்றாரு. உள்ளே வந்துட்டு கேப்டன் ஸ்டாண்டிஷை இன்ட்ரோப் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, இங்கே யாரை பார்க்க வந்திருக்கீங்க, இங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறப்போ சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, 3 பேருக்குமே ஒரு டெலகிராம் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Meet me at the George Crewsworth Sussex 9:30 Monday night. கீழே எல் அப்படின்னு மட்டும் போட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டெலகிராம் எல்லாருக்குமே வந்திருக்கு. எக்ஸாக்ட் சேம் வேர்ட்ஸ், எக்ஸாக்ட் சேம் சைன் இருக்குது. அண்ட் இந்த ஒரு டெலகிராம் வந்தப்போ மெரிடியூ லண்டனில் இருந்திருக்காரு, மிஸ்ஸஸ் வெயின் வின்செஸ்டரில் இருந்திருக்காங்க. எங்கே இருந்தாலும் இந்த டெலகிராம் போயிருக்கா அவங்களுக்கு. 3 பேருக்குமே எல் அப்படிங்கிற ஒரு நேமில் தான் சைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு, மேபி இது கோஇன்சிடென்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு எல்னு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. எனக்கு நிறைய எல்ஸு தெரியும், அதில் யாராக வேணாலும் இருக்கலாம், 3 எல்லுமே வேறு வேறையாக இருக்கணும் அப்படின்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒருவேளை
ஏதோ பழைய பகையாக இருக்குமோ. இந்த ஃபாஸ்டர் இன்சிடென்ட்ஸை நினச்சி பாருங்கள், இதுதான் நம்ம மூணு பேருக்குள்ளேயும் காமனாக இருக்கிறது. ஸோ ஏதோ பேய் பிசாசு வேலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணு பேருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கு மேரி டியூ ஸ்டாண்டிஷ்லாம் நம்பவே இல்லை. இது ஏதோ ஒரு புரளை கிளப்பி விட்டு என்னமோ பிரச்சனை பண்ண பார்க்குறாங்க. இது மட்டும் ஏதோ பொய்யாக இருந்துச்சு, பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் இப்போவே கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூணு பேருமே ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த டைம் இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறா அப்படின்னா மிஸ்ஸஸ் வெயின் தான் பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஏன்னா மெரிடியூ லிஃப்ட் கொடுத்தாரு அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. அப்போது ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த பார்ட்டியில் நடந்த ஒரு டெத்து, அது இன்னும் மர்டரா இல்லை நேச்சுரல் டெத்தா அப்படிங்கிறது அவங்க யாருக்குமே தெரியாது. அதை பற்றி இன்னும் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் வெயின் சொல்கிறாங்க, அந்த நைட்டை என்னால் மறக்கவே முடியாது, அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டிஷ் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் இங்கே தான் இருந்தேன், இது கொலை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்தியா போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மெரிடியோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டாண்டிஷ் வேகமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃபாஸ்டருக்கு வயசாயிருச்சு, அவருக்கு ஹார்ட்டில் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால தான் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 9:30 மேலே ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன், கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் லேண்ட்லார்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியில் வெதர் சரியில்லை, பயங்கரமாக ஸ்னோ விழுந்துட்டுருக்கு, அதனால காரில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் வெயின்க்கு ஒரு ஆர்வம், யார் தான் இப்படி பண்ணியிருப்பான், நம்ம மூணு பேரையும் ஒன்றா வர வச்சுருக்கிற ஆள் யாருன்னு பார்க்கணும், உங்களுக்கெல்லாம் ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஐயோ நான் காலையில் ஏர்லியாக ஒரு லண்டனுக்கு போகணும் அப்படின்னு மெரிடியோ சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கார் சவுண்ட் வருது, எல்லோரும் அமைதியாக கேட்குறாங்க, தட்ஸ் த கார், அவர் தான் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஈக்கராக அந்த டோரவை பார்த்துட்டு இருக்காங்க. லேண்ட்லார்ட் போய் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கார்லேருந்து வெளியில் வர்றது யார் அப்படின்னா, கில்பர்ட் வியரும் அவங்களோட ஒய்ஃப் எல்சி வியரும் வர்றாங்க. அந்த ரெண்டு பேரும் உள்ளே வந்து இவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. என்ன நம்ம காலனி ஹவுஸில் மீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மீட் பண்ணுறோம், ஒரே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ மற்ற மூணு பேரும் டென்ஷன் ஆகி, இது வந்து ஏதோ கோஇன்சிடென்ஸ் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறப்ப, நீங்கள் யார் சொல்லி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே டெலகிராம் சொல்கிறாங்க. டெலகிராம் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா, எல்சி வியருக்கு வந்திருக்கு, கில்பர்ட் வியருக்கு வரல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த பார்ட்டியில் மீட் பண்ணுறப்போ எல்சி வியருக்கு கல்யாணம் ஆகியிருக்காது, லாஸ்ட் 4 மந்த்ஸாக தான் இவங்க கப்பிள்ஸாக இருக்காங்க. இப்போது ஃபாஸ்டர் ஹவுஸ் பார்ட்டியில் இருந்த 5 பேரும் இங்கே இருக்காங்க. இந்த 5 பேரில் யார் வேணாலும் கலோனல் ஃபாஸ்டரை கொலை பண்ணியிருந்துருக்கலாம். சரி, ஒருத்தரை கொலை பண்ணுறதுனா கண்டிப்பாக ஒரு மோட்டிவ் இருக்கணும் இல்லையா, அப்போ அந்த 5 பேர்த்துக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்கும். இதை எல்லாருமே மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்குவாங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேப்டன் ஸ்டாண்டிஷ் சொல்லுவார், எல்சி வியரை வந்து டார்கெட் பண்ணி சொல்லுவார், ஒருவேளை அவரை பணத்துக்காக கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்சி வியர் தான் கலோனல் ஃபாஸ்டரோட டைரக்ட் ஹையராக இருந்திருப்பாங்க. ஃபாஸ்டரோட சொத்து ஃபுல்லாக எல்சி வியருக்கு தான் வந்திருக்கும், அதனால ஒருவேளை எல்சி வியர் தான் பணத்துக்காக கொலை பண்ணிவிட்டு சொத்தை ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கில்பர்ட் வியர் அவரோட ஹஸ்பண்ட் வந்து சண்டை போடுவார், என் ஒய்ஃபை பார்த்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். எல்சி வியர் கிளம்பலாம், இங்கே எதுக்கு இருக்கணும், கிளம்பலான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து மிஸ்ஸஸ் வெயின் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் ஃபாஸ்டரும் மிஸ்ஸஸ் வெயினும் எங்கேஜாக இருந்தாங்க, பட் ஃபாஸ்டர் இவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. மேபி அந்த கோவத்தில் வெஞ்சன்ஸில் மிஸ்ஸஸ் வெயின் பழி வாங்கி இருக்கலாம். எங்கள் ரெண்டு பேருக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கு, ஆனால் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு, அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டோம், எங்களுக்குள்ளே வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெரிடியூ சொல்லுவார், அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் ஆஸ்திரேலியாவிலேருந்து, அவரோட இறப்புக்கு கூட கண்டிப்பாக நான் பழி வாங்கியே ஆவேன், யார் கொண்டாருங்க அப்படின்னு கண்டுபிடிச்சே தீர்வேன்னு இருந்தார், அவர் பேர் என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்குறப்போ யாருக்கும் பேர் தெரியாது. ஆனால் அவர் என்ன அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கிலாண்டில் ஏதோ ஒரு விபத்தில் மூழ்கி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, அவரும் மூழ்கி இறந்துட்டாரா, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் மெரிடியூ. மெரிடியூ தான் ஃபாஸ்டரோட எல்லா கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பணம் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தவர். ஒருவேளை அவர் அந்த மாதிரி ஏதாச்சும் எல்லாத்தையும் ஆட்டே போடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொலை பண்ணியிருக்கலாம். லாஸ்ட்டாக கேப்டன் ஸ்டாண்டிஷ். அவரும் கலோனல் ஃபாஸ்டரும் இந்தியாவில் ஒன்றா வேலை பார்த்துருக்காங்க. அங்கே கேப்டன் ஸ்டாண்டிஷ் ஒரு கவர்னரோட பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணை கலோனல் ஃபாஸ்டருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டாண்டிஷை கூப்பிட்டு, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடு, என்னோடய சொத்துலேருந்து $10,000 உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால இவரும்
அந்த கல்யாணத்தை ட்ராப் பண்ணிடுறாரு. கடைசியில் ஃபாஸ்டர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஆனால் பணம் இவருக்கு கொடுக்கவே இல்லை. அதனால் ரொம்ப பயங்கரமாக ஸ்டாண்டிஷ்க்கு கோபம் இருந்திருக்கு. ஸோ இதுவும் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு மாற்றி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ஆர்கியூ பண்ணுறத நிறுத்துங்க, இது மேபி கோஇன்சிடென்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுட்டு கிளம்பலாம், இது ஒரு நல்ல கெட் டுகெதரான நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. எல்சிவியர் ட்ரிங்க் பண்ணலை, அவள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். மெரிடியூ ஷெரி அப்படிங்கிற ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுவார். மற்ற மூணு பேரும் விஸ்கி ஆர்டர் பண்ணிடுவாங்க. அப்போது எல்சிவியர் சொல்லுவா, அன்றைக்கும் நம்ம நிறைய ட்ரிங்க்ஸ் குடித்த ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாஸ்டர் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஸ்ட்ரேஞ்சான ஒரு ட்ரிங்க்ஸ் குடித்தாரு, அது பேர் என்ன அப்படின்னு கேட்குறப்போ அவர் குடித்த ட்ரிங்க்கோட நேம் ஆப்சின்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மர்டரை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. மர்டர் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் ஷூட் பண்ணுறது, கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறது இப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. பாய்சனை பற்றி யாரும் நினைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் ஃபாஸ்டரையே கூட யாராச்சும் பாய்சன் வச்சு கொண்டிருக்கலாம், ஒரு சில பாய்சன்ஸ் உடம்புல இருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது, இது ஒரு சவுத் அமெரிக்கன் பாய்சன், அதை இந்தியாவில் ஒரு கேஸில் யூஸ் பண்ணி நான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு மெரிடியூ சொல்லுவார். கேப்டன் ஸ்டாண்டிஷ் கூட இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்காரு, அவருக்கும் இந்தியாவுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்போது ஸ்டாண்டிஷ்க்கு கோவம் வந்துடும். ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கும், 9:30 ஆகிடுச்சு, இன்னும் யாருமே வரல, இது கண்டிப்பாக ஏதோ ஒரு புரளி தான், இல்லைன்னா அந்த ஃபாஸ்டர் தான் ஏதோ பேயாக வந்து நம்மளை பழிவாங்க ட்ரை பண்ணுறாரு, தன்னை கொண்டவங்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயம் வரும், ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. சரி எல்லோரும் கிளம்புவோம், மொத்தமாக இந்த வில்லேஜை க்ராஸ் பண்ணி மெயின் ரோடு வர்ற வரைக்கும் எல்லாருமே மொத்தமாக போவோம், ட்ராவல் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்போது எல்சிவியர் ஒன்று நோட் பண்ணுறாங்க, என்ன அப்படின்னா, 4 பேர்த்தோட ட்ரிங்க்ஸும் கையில் இருக்கும், இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், அது என்ன ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஆப்சென்ட்டாக இருக்கும். யாரும் விளையாடுறீங்களா, வேணும்னே காமெடி பண்ணுறீங்களா, இது காமெடி பண்ணுறதுக்கான டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சண்டை கட்டுவாங்க. ஆனால் இந்த ட்ரிங்கை யாருமே ஆர்டர் பண்ணலை அப்படிங்கிறது தெரிய வர்றப்போ எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, அந்த ஆஸ்திரேலியன் ஃப்ரெண்ட் நேம் என்ன தெரியுமா, லேமர். அப்போது லேமர், எல் ஃபார் லேமர், லேமர் தான் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், அவன் தானே யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சே தீர்வேன்னு இருந்தாங்க, ஸோ இது லேமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ அந்த டைமில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்கும், எல்லோரும் பயந்து நடுங்குவாங்க. அப்போ யாராச்சும் ஒருத்தர் போய் கதவை திறந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் கதவை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே வர்றது ஒரு போலீஸ். போலீஸ் வந்தோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடாது, எதுக்கு இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, ஏங்க ஹோட்டலுக்கு வர்றது தப்பா, எதுக்கு இப்படி திருடங்க மாதிரி எங்களை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் இந்த ஹோட்டலில் இருக்கிறது தப்பு தான், ஏன்னா இந்த ஹோட்டலை விற்று கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, இப்போ தான் லேண்ட்லார்டை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்மேன் சொல்கிறாரு, லேண்ட்லார்டு இந்த ஊரை விட்டு போயும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, உள்ளே போய் பாருங்கள், அவர் இப்போ தான் எனக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரிங்க்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா லேண்ட்லார்டு இருக்க மாட்டார், ஆனால் ட்ரிங்க்ஸ் இருக்கும், அந்த ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இருந்துச்சு இல்லையா ஆப்சின்த், அதை பார்த்தோடனே அவர் கையில் எடுத்துகிட்டு, இது என்ன ட்ரிங்க்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க போவார். இதை பார்த்தோன்னே ஸ்டாண்டிஷ்க்கு பயம் வந்துடும், வேகமாக போய் அவர் கையை பிடிச்சிட்டு, அதை குடிக்காதீங்க, அதில் பாய்சன் தடவி இருக்குது, இது தான் அந்த ஃபாஸ்டரை கொன்றுச்சு, இதை குடிச்சு தான் இந்த பாய்சன்னால் தான் ஃபாஸ்டர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக உளறிடுவான். கடைசியாக உண்மை வெளியே வந்துருச்சு. கேப்டன் ஸ்டாண்டிஷ் தான் கலோனல் ஃபாஸ்டரை, அவர் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் பாய்சன் கலந்து கொண்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இதுதான் ஸ்டோரியோட எண்டிங். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், விட்டி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.